ஃப்ரெண்ட்ஸ், காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து மலை ஏற போகிறோம். வால்பாறை ஃபஸ்ட் டைம் ஏற போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஏறுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிங்க. நீங்களே இந்த பைக்கை ஓட்டுற மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மிஸ்ட்ரி எப்படி கவர் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்குது வியூ. செம்மையாரோட மிஸ்ட்ரி வேறு லெவல். இன்னைக்கு காய்ஸ் கிளைமேட் பார்த்தீங்களா, மிஸ்ட்ரி எவ்வளோ சூப்பராக கவர் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு மழை நின்னதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல அங்கே அந்த ஃபோட்டோ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்குமாச்சு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வண்டி எடுத்துருக்கோம். எவ்வளோ மழை வந்தாலும் பரவாயில்ல, நானும் போய் டீ எஸ்டேட்டுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் நின்றுட்டுருக்கானுங்க. தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வால்பாறை ரைட்லே இது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரெச்சு. வரவங்க எல்லாருமே இங்க நின்று போட்டோ எடுக்காம போக மாட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே போயிட்டு முதல்ல டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக, கீழே இறங்க வேண்டியதுதாங்க. ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட அப்படியே இங்கே ஸ்டே பண்ணியிருக்கலாம். இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கூட போயிருக்கலாம், டீ சாப்பிட்லாம். இங்கே தான் கடை, டீ கடை இதுதான். டீ சாப்பிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப குளிருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்டேன். நீ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். போய்கிட்டே நீ கண்டினியூ பண்ணுற. டீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சூடாக ரெண்டு டீ குடிச்சிட்டேன் நல்லா. ஸோ ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது, அதனால் ரொம்ப கோல்டு. இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கனால கோல்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ட்ரெஸ்ஸும் ரொம்ப வெட்டாயிடுச்சு. இந்த கண்டிஷனில் அப்படியே மேலே போகிறது சேஃபும் கிடையாது. ஏன்னா மேலே போயிட்டு நல்லா மழை வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போயிட்டு நல்லா மழை வந்துருச்சுன்னா அப்புறம் மேலே போய் சுற்றியும் பார்க்க முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரும்போது இருட்டில் மழை வந்துச்சு அப்படின்னா டிரைவிங்கும் சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுதான் எனக்கும் சரின்னு போட்டுச்சு. அதுதான் கிளம்பி போயிட்டுருக்கேன். அந்த டீ கடையிலேயே டீத்தூள் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணோம். சரி, அங்கே ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது. ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் போயிட்டு டீத்தூள் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். வால்பாறை வந்ததுக்கு டீத்தூள் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஒரு டீ சாப்பிட்றதுக்காக கிளம்பி வால்பாறை வந்துட்டு போகிறோம். இப்போ கடைசியில் நிலமை அப்படித்தான் ஆகி போச்சு. என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தேன். மேலே போயிட்டு சோலையார் டேமில் ஷட்டர் திறந்துருக்காங்க, தண்ணி வந்துகிட்ருக்கு, போய் அதையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான்ல எல்லாம் வந்தேன். கடைசியில் இந்த மழைனால எல்லாமே சொதப்பிக்குச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ஹேப்பன். எப்போவுமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். ஸோ வாங்க, நீ அப்படியே போயிட்டு டீ தூள் வாங்கிட்டு கீழே இறங்கலாம். இங்கே கீழே போகும்போது மழை வராமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். நான் ரொம்ப நினச்சிட்டேன், ரொம்ப குளிருது. இப்போ டீ சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ வாங்க அப்படியே கீழே போகலாம். ரொம்ப குளிருது, கையெல்லாம் ஒரு மாதிரி இறச்சிக்குது.
இங்கே தான் வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட்டோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கு. இங்கே தான் டீ தூள் வாங்க போகிறோம். டீ தூள் வாங்கியாச்சு, வாங்கிட்டு வண்டி எடுத்தாச்சு. இன்னும் நேராக கீழே தான், கீழே ஆளியார் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லாமா இல்லை நேராக வீட்டுக்கே போயிடலாமான்னு யோசனை பண்ணிட்ருக்கேன். பார்ப்போம், கீழே போயிட்டு யோசனை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட் இருக்குது. இங்கே ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, உள்ளே வாட்டர் ஃபால்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ இருக்கிற நிலமையில் உள்ளே போயிட்டு அதை பார்க்குறதுக்கெலாம் எனக்கு இப்போ தோணவும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப வெட்டாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ முதல்ல கீழே போகணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக இங்கே வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துகிட்டு இப்போ கீழே போயிட்டுருக்கேன். முதல்ல கீழே போகலாம், மலையை விட்டு கீழே இறங்கலாம்.
வர்ற வழியில் எங்கேயாவது கொஞ்ச நேரம் நின்று கொஞ்சம் கையெல்லாம் நல்லா வார்ம் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஆழியார் டேமோட வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே இங்கேயே நிற்கலாம், இங்கேயே நின்று கொஞ்ச நேரம் இன்ஜின் கிட்ட கையெல்லாம் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டுங்க அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஃபோனில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இறங்கிட்டோம்னா பிளைன்ஸ் போயிடுவோம். பிளைன்ஸ் போயிட்டு அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க, காது தான் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது. பார்ப்போம், சீக்கிரம் கீழே இறங்கிடலாம். இருக்கும்போது இந்த வியூவும் சூப்பராக இருந்துச்சு, அதுதான் நிறுத்தி இந்த வியூவும் லைட்டாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த வியூவும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுவும் ஒரு ஆழியார் டேமோட ஒரு வியூ தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான பட்டு விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களோட வியூஸை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப்.